एवरीवन वेलकम टू सक्सेसफुल लर्निंग इन्नैक्कु नम्म वीडियोल HCF फाइंड आउट पण्रदुक्कु एन्नेन्न शॉर्टकट्स अंड ट्रिक्स इरुक्कु अप्पडिंगरत नान सोल्ल पोरेन HCF अप्पडिना हाईएस्ट कॉमन फैक्टर फर्स्ट HCF नार्मला एप्पडी फाइंड आउट पण्णलाम अप्पडिंगरत सोल्रेन नेक्स्ट अदिल इरुक्क शॉर्टकट्स अंड ट्रिक्स्लाम पार्क्कलाम इप्पो नान एग्जांपल्क्काग 12 24 36 एडुत्तिरुक्केन 3 नंबर्स एडुत्तिरुक्केन अंद 3 नंबर्स्क्कु एप्पडी HCF फाइंड आउट पण्णलाम अप्पडिना इप्पो फर्स्ट இந்த 3 நம்பர்ஸ் தனித்தனியா ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் 12 க்கு இப்ப ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணா இந்த 12 ல எந்த ஒரு காமன் நம்பரால டிவைட் பண்ணலாம்னு பாருங்க இப்போ 2 ஆல டிவைட் பண்ணலாம் 4 ஆல டிவைட் பண்ணலாம் அந்த மாதிரி நம்பர்ஸால டிவைட் பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்மால் நம்பர்ஸே எடுத்துப்போம் 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 6 அத செகண்ட் ஸ்டெப்ல போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த 6 ஐ எந்த ஒரு காமன் நம்பரால டிவைட் பண்ணலாம் 2 ஆல டிவைட் பண்ணலாம் சோ 6/2 3 இத நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் 3 எந்த நம்பரால டிவைட் பண்ணலாம் 3 ஆல டிவைட் பண்ணலாம் அப்படி டிவைட் பண்ணா 1 into 3 3 ஓகேங்களா இப்போ சைடுல இருக்கு இல்லீங்களா 2 2 and 3 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபேக்டர் இந்த மாதிரியே நம்ம 24 க்கும் 36 க்கும் தனித்தனியா ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தனித்தனியா எழுதிக்கோங்க கீழ இப்போ 12 க்கான ஃபேக்டர்ஸ் என்ன 2 2 3 நெக்ஸ்ட் 24 க்கான ஃபேக்டர் என்ன 2 2 2 3 நெக்ஸ்ட் 36 க்கான ஃபேக்டர் 2 2 3 and 3 ஓகேங்களா இப்போ இந்த மூணு ஃபேக்டர்ஸ் இருக்குல்லீங்களா 12 க்கான ஃபேக்டர்ஸ் 24 க்கான ஃபேக்டர்ஸ் 36 க்கான ஃபேக்டர்ஸ் இருக்குல்லீங்களா அது மூணுல எந்த நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க இப்போ எந்த நம்பர் நமக்கு காமனா இருக்கு 2 காமனா இருக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 காமனா இருக்கு நெக்ஸ்ட் 3 காமனா இருக்கு இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் நமக்கு இந்த நம்பர்ஸோட HCF இப்போ மல்டிப்ளை பண்ணா 2 into 2 into 3 is equal to 12 சோ 12 24 36 கோட HCF 12 நெக்ஸ்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் நான் எக்ஸாம்பிள்காக 12 அண்ட் 24 எடுத்திருக்கேன் இப்போ HCFனா என்னன்னு சொன்னேன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த ஃபுல் ஃபார்மை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு தான் நம்ம இந்த ட்ரிக்ஸை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த ஃபுல் ஃபார்மோட லாஸ்ட் வேர்டு என்ன ஃபேக்டர் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் 12க்கு தனியாக 24க்கு தனியாக ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபேக்டர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தா இப்போ 12க்கு ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எந்த ரெண்டு ஹோல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 12 வருதோ அந்த ரெண்டு நம்பர்ஸ் நமக்கு ஃபேக்டராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா 12க்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 12 12 ஸோ அந்த 1 அண்ட் 12 வந்து 12ஓட ஃபேக்டர் நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 6 12 ஸோ அந்த 2 6 12 ஓட ஃபேக்டர் நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 4 12 ஸோ 3 4 12 ஓட ஃபேக்டர்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா எந்தெந்த டேபிள்ஸ்லலாம் நமக்கு ஆன்சர் 12 வருதோ அந்த டேபிள்ஸ் எல்லாம் நமக்கு ஃபேக்டர்ஸாக வரும் ஓகேங்களா 24க்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 இன்ட்டு 24 24 2 இன்ட்டு 12 24 3 இன்ட்டு 8 24 4 இன்ட்டு 6 24 ஓகேங்களா இதுதான் நமக்கு 24ஓட ஃபேக்டர்ஸ் இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 24ஓட ஃபேக்டர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபுல் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதோட நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பாருங்க நெக்ஸ்ட் வேர்டு என்ன காமன் ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குள்ள ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு ஃபேக்டர்ஸ்லேயும் சேமாக இருக்க நம்பர்ஸ் ஓகேங்களா இப்போ எந்தெந்த நம்பர் சேமாக இருக்குது 1, 2, 3, 4, 6 and 12 காமனாக இருக்குது 8 24 காமனாக இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு காமன் நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதியாச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா அதுக்கடுத்த வேர்டு என்னன்னு பாருங்கள் ஹையஸ்ட் ஓகேங்களா ஸோ நம்ம எடுத்திருக்க காமன் ஃபேக்டர்ஸில் ஹையஸ்ட் ஃபேக்டர் என்ன 12 ஸோ அந்த 12 தான் நமக்கு HCF இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட் அதுலேருந்து காமன் நம்பர்ஸ் சூஸ் பண்ணணும் அடுத்து அந்த காமன் நம்பர்ஸில் இருந்து ஹையஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணணும் அந்த ஹையஸ்ட் நம்பர் தான் நமக்கு கிடைக்கிற HCF ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரிக் பார்க்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிள்காக 4, 8 and 12 எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸான்னு செக் பண்ணணும்
ஓகேங்களா. இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, நமக்கு 4. அந்த 4 ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ்க்கு ஃபேக்டரா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுனா, இப்போ ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா 8 and 12, அந்த 8 and 12 4 டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணுறப்போ நமக்கு ஹோல் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது ஃபேக்டர், பாயிண்டில் வந்துச்சுன்னா அது ஃபேக்டர் இல்லை. இப்போ பார்க்கலாம், 8 டிவைட் பண்ணுங்கள். அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 2, இது ஹோல் நம்பர். நெக்ஸ்ட்டு 12 டிவைட் பண்ணுங்கள், அப்படி பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 3. ரெண்டுமே நமக்கு ஹோல் நம்பர் தான். ஸோ 4 வந்து 8 and 12 ஃபேக்டர்ஸ் தான். இப்படி ஸ்மால் நம்பர் வந்து ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ்க்கு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அந்த ஸ்மால் நம்பர் தான் நமக்கு HCF. இப்போ நமக்கு ஸ்மால் நம்பர் என்ன, 4. ஸோ HCF-ம் நமக்கு 4 தான். சேம் ட்ரிக்ல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4, 8, 10 and 12. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த 4 ரிமைனிங் இருக்க நம்பர்ஸோட ஃபேக்டரான் செக் பண்ணணும். இப்போ ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் என்ன, 8, 10, 12. இப்போது 4 8 ஃபேக்டரா, ஆமாம், 2 4 8. நெக்ஸ்ட்டு 10 ஃபேக்டராக வராது, 2.5 வரும், அதனால் அது ஃபேக்டர் இல்லை. நெக்ஸ்ட்டு 12 ஃபேக்டர்னால் 3 4 8 ஃபேக்டர் தான். இப்போது ஒரு நம்பரோட ஃபேக்டர் 4 இல்லை, அதனால் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரோட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கணும். இப்போ 4 ஃபேக்டர்ஸ் என்ன, 1, 2, 4. ஓகேங்களா, இது HCF, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறதால ஹையஸ்ட் நம்பர்லேருந்து தான் நம்ம சூஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ 4 வந்து எல்லா நம்பருக்கும் ஃபேக்டராக இல்லையா, அதனால் அந்த நம்பர் வேண்டாம். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன, 2. நெக்ஸ்ட்டு அந்த 2 எல்லா நம்பருக்கும் ஃபேக்டராக இருக்கான்னு செக் பண்ணணும். 2 2 4, 2 4 8, 2 5 10, 2 6 12. இப்போது எல்லா நம்பர்ஸ்க்குமே அந்த 2 வந்து ஃபேக்டராக இருக்குது. அப்படி எல்லா நம்பருக்கும் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் நமக்கு HCF. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க HCF என்ன, 2. தேர்ட் ட்ரிக் பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 4 and 8 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ 4 and 8 உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 4, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த 4 அந்த நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு நம்பருக்கும் ஃபேக்டராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ 4 வந்துட்டு 4 ஃபேக்டரா, ஆமாம், 1 4 4, ஸோ ஃபேக்டர் தான். நெக்ஸ்ட்டு 4 8 ஃபேக்டரான்னு செக் பண்ணும், 2 4 8, இதுவும் ஃபேக்டராக தான் இருக்குது. இப்படி ரெண்டு நம்பருக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு HCF. இப்போ நமக்கு வந்த டிஃப்ரென்ஸ் என்ன, 4. ஸோ HCF நமக்கு 4 கிடச்சிருக்கு. சேம் ட்ரிக்லேயே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் 8 and 14 எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 8-க்கும் 14-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 6. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம அது 6 வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்ட நம்பருக்கு ஃபேக்டரான்னு செக் பண்ணணும். 6 8 ஃபேக்டரா, இல்லை. நெக்ஸ்ட் 6 14 ஃபேக்டரா, இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துருக்கோம்ல, அந்த டிஃப்ரென்ஸோட ஃபேக்டர் எழுதணும். இப்போ 6 ஃபேக்டர்ஸ் என்ன, 1, 2, 3 and 6. 6 ஆல்ரெடி நமக்கு ஃபேக்டர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் அதுக்கடுத்து ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். ஏன் ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும்னா இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதான் HCF இல்லையா, அதனால் நம்ம ஹையஸ்ட் நம்பர்லேருந்து தான் எடுத்துக்கணும். இப்போ அடுத்த ஹையஸ்ட் நம்பர் என்ன, 3. 3 இப்போ ரெண்டு நம்பரோட ஃபேக்டரான்னு செக் பண்ணோம். 3 8 ஃபேக்டரா, இல்லை. 14 ஃபேக்டரா, இல்லை. இப்போ அப்படியும் நமக்கு ஃபேக்டர் இல்லைன்னா அதுக்கடுத்த ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். அதுக்கடுத்த ஹையஸ்ட் நம்பர் என்ன, 2. இப்போது இந்த 2 நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர்ஸ்க்கு ஃபேக்டரான்னு செக் பண்ணோம். 8 and 14 ஃபேக்டரான்னு செக் பண்ணால் 4 2 8, 7 2 14. ஸோ 2 ரெண்டு நம்பருக்குமே ஃபேக்டராக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட HCF. இப்போது நமக்கு காமனாக ஃபேக்டராக இருக்க நம்பர் என்ன, 2. ஸோ HCF நமக்கு 2. சேம் ட்ரிக்லே 3 நம்பர்ஸ் வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 4, 16, 20 எடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸ்க்கு தான் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா 2 2 நம்பராக கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கம்பேர் பண்ணால் 4-க்கும் 16-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 12. நெக்ஸ்ட்டு 16-க்கும் 20-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 4. இப்போது ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸில் நம்ம எந்த டிஃப்ரென்ஸை கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நமக்கு இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் டிஃப்ரென்ஸ் எது இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ 12 and 4 நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 4. ஸோ நம்ம அந்த 4 தான்
டிஃப்ரென்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ அப்படி பண்ணால் அந்த ஃபோரு நம்ம எடுத்துக்கிட்ட த்ரீ நம்பர்ஸ்க்குமே ஃபேக்டராக இருக்கான்னு செக் பண்ணோம். ஃபோர் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டிக்கு ஃபேக்டராக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தா ஒன் ஃபோர் சார் ஃபோர் ஃபேக்டராக இருக்குது, ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஃபேக்டராக இருக்குது, ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி, மூணு நம்பருக்குமே நமக்கு ஃபேக்டராக இருக்குது. அப்படி மூணு நம்பருக்கு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அந்த ஃபோர் தான் நமக்கு ஹெச்சிஎஃப். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் சிக்ஸ் எயிட்டீன் அண்ட் டுவெண்ட்டி டூக்கு தான் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டு ரெண்டு நம்பராக கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ சிக்ஸ்க்கும் எயிட்டீனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டுவெல், எயிட்டீனுக்கும் டுவெண்ட்டி டூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபோர். இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் டிஃப்ரென்ஸை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஸ்மாலஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன, ஃபோர். அந்த ஃபோரு நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரோட ஃபேக்டரான்னு செக் பண்ணும். ஃபோர் சிக்ஸோட ஃபேக்டரா இல்லை, எயிட்டீனோட ஃபேக்டரா இல்லை, டுவெண்ட்டி டூவோட ஃபேக்டரா இல்லை, மூணு நம்பருக்குமே ஃபோர் ஃபேக்டராக இல்லை. அதனால் என்ன பண்ணணும்னா ஃபோரோட ஃபேக்டர்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபோரோட ஃபேக்டர்ஸ் என்ன, ஒன் டூ ஃபோர். ஃபோர் ஆல்ரெடி நமக்கு அந்த நம்ம எடுத்துக்கிட்ட நம்பருக்கு ஃபேக்டர் இல்லை. ஸோ அதனால் அதுக்கடுத்த ஹையஸ்ட் நம்பரை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த ஹையஸ்ட் நம்பர் என்ன, டூ. ஸோ டூ வந்துட்டு அந்த மூணு நம்பர்ஸ்க்கும் ஃபேக்டரான்னு செக் பண்ணோம். இப்போது த்ரீ டூ சார் சிக்ஸ், நைன் டூ சார் எயிட்டீன், லெவன் டூ சார் டுவெண்ட்டி டூ, மூணு நம்பருக்குமே டூ ஃபேக்டராக இருக்குது. அதனால் நமக்கு ஹெச்சிஎஃப் டூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12, 16 அண்ட் 27. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 12க்கும் 16க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 4, 16க்கும் 27க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 11. இதில் ஸ்மாலஸ்ட் டிஃப்ரென்ஸ் 4. ஸோ அந்த 4 நம்ம எடுத்துக்கிட்ட நம்பருக்கு ஃபேக்டராக இருக்கான்னு செக் பண்ணோம். ஃபோர் த்ரீ சார் டுவெல், ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன், இந்த ரெண்டு நம்பருக்கும் ஃபேக்டராக இருக்குது, டுவெண்ட்டி செவனுக்கு ஃபேக்டராக இல்லை. அதனால் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோரோட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபோரோட ஃபேக்டர்ஸ் ஒன் டூ அண்ட் ஃபோர். ஃபோர் ஆல்ரெடி ஃபேக்டராக இல்லாததால் அதுக்கு முன்னாடி இருக்க ஹையஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து முன்னாடி இருக்க ஹையஸ்ட் நம்பர் டூ. ஸோ டூ வந்துட்டு அந்த மூணு நம்பருக்கும் ஃபேக்டராக இருக்கான்னு செக் பண்ணோம். டூவுமே 12க்கும் 16க்கும் ஃபேக்டராக இருக்குது, 27க்கு ஃபேக்டராக இல்லை. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை திரும்ப எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஒன். இப்போ ஒன் அந்த த்ரீ நம்பர்ஸ்க்கு ஃபேக்டராக இருக்கான்னு செக் பண்ணும். கண்டிப்பாக ஒன் எல்லா நம்பருக்குமே ஃபேக்டராக தான் இருக்கும். ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஹெச்சிஎஃப் ஒன்.